இந்த தொகுப்பில் நம்ம பார்க்குறது வந்து பலாமர தோப்பு. மரங்களோட இடைவெளி பார்த்தீங்க அப்படின்னா 22 அடி அகலமும் சரி, மரத்துக்கு மரத்துக்கான இடைவெளியும் வந்து 22 அடி. பலாமரக்கு நடுவில் வந்து நீங்கள் எந்த ஒரு ஊடுபயிர் செய்யலை அப்படின்னா நீங்கள் மரத்துக்கு நம்ம இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 அடி வைக்கலாம். நாங்கள் 2 மரங்களுக்கு நடுவில் 11 அடி அகலத்தில் வந்து நாங்கள் டிம்பர் மரங்களை வந்து நடவு செஞ்சுருக்கோம். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 5 வகை: மலைவேம்பு, தேக்கு, குமிழி தேக்கு, மகோகனி, ரோஸ்வுட் போன்ற 5 வகைகளை வந்து நாங்கள் நடுவில் வந்து பயிர் செஞ்சுருக்கோம். டிம்பர் வுட்டுக்கு வந்து இடைவெளி பார்த்திங்கன்னா அதே 11 அடி இடைவெளியில் நாங்கள் நடவு செஞ்சுருக்கோம். மேலும் நம்ம அதில் ஊடுபயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா டிம்பர் வுட்டுக்கு நடுவிலே வந்து நம்ம பாக்கு பயிர் செய்யலாம், தென்னையும் பயிர் செய்யலாம். தென்னை பயிர் செய்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து இடைவெளி வந்து 24 அடி குறைஞ்சது வைக்கணும். தென்னையை வந்து ஊடுபயிராக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பலாவை வந்து நடவு செய்யும் போதே வந்து தென்னையை வந்து நடவு செஞ்சிடணும். இங்கே இருக்கிற மரங்களோட வயது பார்த்திங்கன்னா 10 வருஷம் ஆகுது. நாங்கள் லாஸ்ட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து டிம்பர் வுட் மரங்களை வந்து பயிர் செஞ்சோம். ஸோ அதனால் நாங்கள் வந்து இதில் தென்னையை வந்து ஊடுபயிராக செய்யலை. ஆனால் பாக்கு வந்து வைக்கிற பிளான் இருக்குது. மரம் வளர 4 முதல் 5 வருடங்கள் வந்து ஆகும். 5வது வருஷமோ இல்லை 6வது வருஷமோ பார்த்திங்கன்னா காய் பிடிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் முதல் வருஷம் பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து காய்களை வந்து காய் பிடிக்கிறத வந்து தவிர்த்துட்டு ஃபுல்லாக கழிச்சு விட்டுடலாம். இல்லை அப்படி காய் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு மரத்துக்கு ஒரு காய் விட்டால் போதும். அதேமாதிரி அடுத்த வருடங்கள் ஆரம்பிக்கும் வந்து 2-3 சொல்லி படிப்படியாக வந்து காய்களுடைய எண்ணிக்கையை வந்து நீங்கள் கூட்டலாம். மரங்கள் வளர்ந்ததுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காய்களுடைய எண்ணிக்கையை வந்து அதிகமாக விட்டீங்க அப்படின்னா காயோடைய எடை வந்து குறைஞ்சி வரும். அதுவே நீங்கள் காய்களுடைய எண்ணிக்கையை வந்து குறைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு காயோடைய எடையும் வந்து அதிகமாக வரும். பழங்கள் வந்து சுவையாக இருக்கணும் அப்படின்னா நம்ம சுத்தமாக வந்து தண்ணியை கொடுக்கக்கூடாது. அந்த வறட்சியில் வரும் பழங்கள் தான் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். உங்களுக்கு காய் பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணீர் பாய்ச்சினீங்க அப்படின்னா காய்கள் வந்து பெருத்து பெருசாக வரும், இனிப்பு சுவையை மட்டும் குறையும். பிஞ்சி விடுற டைமில் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக தண்ணி வைக்கக்கூடாது. பிஞ்சி எடுத்து ஒரு ஸ்டேஜில் வந்து காய் பெருக்க ஆரம்பிக்கும் போது வேணால் நீங்கள் தண்ணி வைக்கலாம். திரும்ப வந்து அறுவடை நேரத்தில் தண்ணி தேவைப்படாது. பலாமரம் வளரும் அந்த 5 ஆண்டுகள் வரை நம்ம ஊடுபயிர் செய்யலாம். நிலக்கடலை, மக்காச்சோளம், மரவள்ளி போன்ற பயிர்கள் செய்யலாம். வளர்ந்த பிறகு நம்ம கால்நடைக்கு தேவையான தீவனங்கள் போன்ற பயிர் செய்யலாம். பலாமரம் வந்து ஒரு டிம்பர் வுட் ட்ரீயும் கூட. நீங்கள் அதை மர சாமான்களுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒட்டு செடிகளை வந்து தவிர்த்துட்டு விதை போட்டு முளைக்க வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி செடிகளை வந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நாம் அதை மர சாமான் செய்ய பயன்படுத்தலாம். பலாமரத்தை வந்து நம்ம டிம்பர் வுட்டுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில வழிமுறைகளை வந்து நம்ம விதை செடியிலையும் நம்ம அதை பின்பற்றணும். ஒரு மரம் பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது 7-10 அடி உயரத்துக்கு வந்து மேலே தான் வந்து பக்க கிளைகளே வரணும். அது கீழே வந்துச்சு அப்படின்னா அதை டிம்பர் வுட்டுக்கு வந்து பயன்படுத்த மாட்டாங்க. அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா காய்கள் வந்து தண்டு பகுதியில் கீழே மரத்து கீழேயோ இல்லை அந்த கிளைகளுக்கு கீழேயோ வந்து காய்களை வந்து விடக்கூடாது. ஒரு சில ரகங்களில் வந்து அது வரும், அதை நம்ம தவிர்க்கவும் முடியாது. அந்த காய்கள் இந்த மாதிரி விட்டிங்க அப்படின்னா அந்த காய்த்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி முட்டு கட்டிகிட்டு இருக்கும், உருண்டை உருண்டையாக இருக்கும். இது மரம் பெருக்க பெருக்க பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு தழும்பு மாதிரி உருவாகிடும், முட்டாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிம்பர்வுட்டோடைய வேல்யூவும் குறையும். மேலும் நமக்கு டிம்பர்வுட்டோடைய வேல்யூ அதிகமாக இருக்கும் அப்படின்னா நம்ம அந்த மரத்தோட தண்டு, அதாவது அடியிலேருந்து மேலே கிளைகள் வரைக்கிறோம் பார்த்திங்க அப்படின்னா அதோடைய உருட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இங்கேயும் ஒடுக்கு இல்லாமல் அந்தளவுக்கு உருட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான வேல்யூ வந்து இன்னும் கூடுதலாக கிடைக்கும். பலாமரத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இசைக்கருவிகள் செய்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மரம் வந்து ரொம்ப இருகதத்தன்மையோடு இருக்கணும். உள்ள இருக்கிற இதயக்கட்டை எல்லாமே பார்த்திங்கன்னா உறுதியாக இருக்கணும். அதுக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மரத்துக்கு வந்து அதிகமாக வந்து தண்ணி பாய்ச்சக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் மானாவாரியாகவே இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மரத்தோடைய தன்மை வந்து ரொம்ப இறுகமாக அழுத்தமாக இருக்கும். அதனாலேயும் வந்து அதோடய வேல்யூ வந்து இன்னும் கூடுதலாக கிடைக்கும். அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மரத்தை வந்து சுத்தம் பண்ணி விடணும். அதாவது காஞ்ச கழிகள்லாம் கிளைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து வெட்டி எடுத்துடணும்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்க்காமல் ஒன்றிட தழைகள் வந்து கனித்தழைகள்லாம் வந்து கிளையாக மாறி இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து சுத்தம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தான் அடுத்த அறுவடை வந்து நல்லாயிருக்கும். அதேமாரி அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு உழவு செய்யணும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அறுவடை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு உழவு. மரங்களில் வந்து காய் இருக்கும் போது உழவு செய்கிறத தவிர்க்கணும். ஏன்னா அது வேர்களை வந்து தொந்தரவு செய்யுதுன்னா நமக்கு அறுவடை பாதிக்கும். ஒட்டு ரகங்களை பற்றி சொல்லணும்னா நமக்கு வந்து காய்கள் வந்து ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே சைஸில் இருக்கணும், ஒரே டேஸ்ட்டில் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒட்டு செடிகளை வந்து தாராளமாக நடலாம். ஆனால் வந்து நம்ம டிப்பர் ஒட்டுக்கு ஃப்யூச்சரில் வந்து நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது அதிகபட்சம். அதுவே வந்து விதை மூலமாக முளைக்க வச்ச ஒரு செடியாக இருந்ததுன்னா நம்ம ஃப்யூச்சரில் வந்து அதுக்கு நமக்கு ஒரு நல்ல வேல்யூ இருக்கும். நன்றி, வணக்கம்.